அன்புக்கு இனிய உலகெங்கும் உள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, என் அன்பு உள்ளங்களே, இன்றைய நன்றி பாராட்டல் ஓரறிவு. நாம் பஞ்சபூதங்களை எல்லாம் கடந்து வந்துவிட்டோம். நாம் என்பது இறைவன். தன்னுள் இருக்கின்ற அறிவை, தன்னுள் இருக்கின்ற ஆற்றலை தானே அறிந்து கொள்ளுவதற்கு எழுச்சி பெற்ற தன்யூக்க, இயல்பூக்கன்னு சொல்கிறாங்க, அது தன்யூக்க தூண்டல் கேள்வி. நான் யார், எனக்குள் இருக்கும் ஆற்றல் என்ன என்பதை எவ்வாறு நான் அறிந்து கொள்ள முடியும் என்று இறைவனுக்குள்ளேயே ஏற்பட்ட இயல்பூக்க நியதி, இயல்பூக்க தூண்டல், இயல்பூக்க கேள்விகள், அங்கேதான் நான் யார் என்ற ஒரு உணர்வை ஏற்படுகிறது. அதற்கு இத்தனை படிகளை எடுத்து வர வேண்டிய கட்டாயத்தில் இறைவனுடைய இயல்பூக்கம் இருந்திருக்கிறது. ஆக முதல்ல ஓரறிவு, இன்றைக்கு ஓரறிவுக்கு நாம் நன்றி சொல்ல இருக்கின்றோம். ஓரறிவு என்று பார்க்கிற பொழுது முதலில் ஒரு செல் உயிரியாக இருக்கக்கூடிய அமீபா, இந்த ஒரு செல் உயிரிதான் இன்றைய ஆறறிவு படைத்த, விஞ்ஞானத்தில் வளர்ச்சி பெற்ற, எல்லா துறைகளிலேயும் எல்லா விதமான செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற, அது நன்மையோ மற்றவையோ அனைத்திற்குமே இந்த ஒரு செல் வளர்ச்சி தான். ஆக அந்த ஒரு செல் வளர்ச்சியை உருவாக்கிய இறைவன், ஒரு செல் உயிரியாக தன்மாற்றமடைந்த அந்த இறைவனை, அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். தாவர இனம் ஒரு செல் உயிரியாக இருக்கிறது. ஆக இந்த ஒரு செல் உயிருக்கு நன்றி, தாவர இனங்களுக்கு நன்றி பாராட்டுவோம். தாவர இனங்கள் நமக்கு கீரையாகவும் நல்ல மூலிகை பொருளாகவும் எல்லா வகையிலையும் குணப்படுத்தக்கூடிய, எல்லா உயிர்களுக்கும் உகந்த உணவுப் பொருளாகவும் ஊட்டச்சத்தாகவும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த பூமி மண்டலம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை தாவர இனங்களுக்கும், நமக்கு பயன்படாத தாவர இனங்கள் இன்னொரு உயிருக்கு பயன்பட்டு கொண்டிருக்கும். ஆக இந்த தாவர இனத்திற்கு, ஒரு செல் உயிரியாக அமீபா செல்லுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. ஒரு செல் உயிரியாக தன்மாற்றம் பெற்று இயல்பூக்கமடைந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி, நன்றி. நம்முடைய உடலில் ஒரு செல் உயிராக தொடுநுறவாக இருக்கக்கூடிய தோல் செல்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த தோல் செல்கள் வலிமையும் பலமும் பெற்று தூய்மையும் மேன்மையும் அடைந்து புறத்தோற்றம் அகத்தோற்றம் அனைத்திலுமே ஆரோக்கியம் பெற்றிருக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை உருவாக்கி பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு செல் தோல் செல்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று பாராட்டி, இந்த உலகில் இருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களுக்கையும் நன்றி சொல்லி நாம் பாராட்டுகின்றோம். ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்த சிவம். ஓம் நமோ பிரம்ம விஸ்வ சிவ நமோ ஓம்.